புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாக புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், பொருளாளர் ரவி, பாண்டுரங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டை புதுச்சேரியிலும் அமல்படுத்த வேண்டுமென அதிமுக சார்பில் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆனால் புதுச்சேரி அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஆண்டு கூட மொத்தம் வந்து ஒரு 389 சீட்டு இருக்குது. இதில் 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா 30 பிள்ளைகள் வந்து ஏழை பிள்ளைகள் வந்து நிச்சயமாக வந்து மருத்துவ கல்விக்கு வந்து நிச்சயமாக சென்றிருப்பார்கள். ஆனால் வந்து செய்யலை. அதனால் வந்து இந்த ஆண்டோ இல்லை வரும் கல்வி ஆண்டோ வந்து இதை வந்து கட்டாயமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு உரிய உள்ஒதுக்கீட்டை வழங்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை புதுச்சேரி அதிமுக சார்பில் நடத்திருக்கின்றோம்.